வாக்கர் யூஸ் பண்ணலாமா? என் 10 மாத குழந்தைக்கு வாக்கர் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க, அதை உபயோகப்படுத்தலாமா? என்கிட்ட பேஷண்ட் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் கராமத். இது தமிழ் டாக்டர் சேனல். இந்த சேனலில் வார வாரம் உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை சிறு வீடியோக்களாக வெளியிட்டு வரேன். இந்த வீடியோக்களை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்றைக்கி இந்த நம்ம சிறு வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் வாக்கர். இந்த நடைவண்டி மாதிரி இந்த வாக்கர் அப்படின்னு ஒன்று குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதை உபயோகப்படுத்தலாமா கூடாதா ஏன் அப்படிங்கிறத பற்றி தான். இந்த வாக்கரை உபயோகப்படுத்தக்கூடாது, ஸ்ட்ரிக்டாக உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். 2 காரணங்களாக இதை புரிஞ்சுக்கலாம். 1, இந்த வாக்கர் வீல்ஸ் இல்லை சக்கரங்கள் கொண்டது. ஸோ அதனால் இதில் குழந்தை நடக்கலை, தத்தி தத்தி அப்படியே இந்த வீல்ஸோட மூமெண்ட்டில் போகுது. இந்த மாதிரி நார்மலான நடை இருக்கவே முடியாது. அப்போது இதில் நடக்கிறதுனால குழந்தை நடை பழகாது. இன்ஃபேக்ட் இதில் நடக்கிறதுனால நடை பழகிறது லேட் ஆகிடும், லேட்டாக நடக்கும். 2வது நம்ம யோசிக்க வேண்டியது, ஒரு குழந்தை 8 மாதம் 10 மாதம் உள்ள குழந்தை எவ்வளவு வேகத்தில் மூவ் பண்ணலாம், அதோட ஃபிசியலாஜிக்கல் ஸ்பீட் என்னவாக இருக்க முடியும் இல்லையா? ஸோ அது பாட்டுக்கு நடக்கிறது, அது தவழ்ந்து போகுதுன்னா அதோட ஸ்பீடு 1 மணி நேரத்தில் 500 மீட்டர் போகிற அளவுக்கு தான் தூரம் இருக்கும், அவ்வளோதானே. ஆனால் இந்த வாக்கர் மூலமாக வெகு வேகமாக இல்லையா குழந்தை நகருது. இதனால் என்ன நடக்கும்? ஆக்சிடென்ட்ஸ் தான் நடக்கும். ஸோ இங்கே முட்டி அங்கே தட்டி குழந்தை விழறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அமெரிக்க குழந்தைகள் நல மருத்துவர் சங்கம் இதை தடை பண்ணணும், பேன் செய்யணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுது. அதுவும் இல்லாமல் அப்போ நடை வண்டி யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. நடை வண்டியும் சக்கரங்கள் கொண்டது தான், அதனால் அதுலேயும் இந்த விழறதுக்கான ஆபத்துகள் அதிகம். என்ன ஒன்றே ஒன்று, அதில் இந்த தத்தி தத்தி நடக்கிறதுக்கு பதிலாக குழந்தை தன்னால் நடக்குது, ஆனால் அதுவும் வேகமாக போகிறதுனால ஆக்சிடென்ட்ஸ் கீழே விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ எப்படி சார் குழந்தை நட பழகிறது? ஒன்றும் பண்ண வேணாங்க, குழந்தை தன்னாலேயே நடக்க ஆரம்பிச்சிடும், பயப்படவே தேவையில்லை. இதில் என்ன பிரச்சனைனா நம்ம எல்லாரும் இந்த டெவலப்மெண்ட்டை ஒரே மாதிரி சீரான ஒரு விஷயமா செய்கிறோம். என்னது, 10 மாதத்தில் எல்லா குழந்தையும் நடந்துடணும்னு? பயாலஜியில் அப்படியெல்லாம் கிடையாது. என்ன விஷயம், 10.5 மாதத்துலேருந்து 17 மாதம் வரை நார்மலாக குழந்தைகள் நடக்க ஆரம்பிக்கலாம். அதனால் ஒரு குழந்தை கொஞ்சம் சீக்கிரம் நடக்கும், இன்னொரு குழந்தை லேட்டாக நடக்கும். இதனால் எந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாக்கர் உபயோகிக்க கூடாது அப்படின்னு இன்னைக்கு வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களோட சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை கேள்விகளாக கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அதையும் இதே மாதிரி சிறு வீடியோக்களில் பதிலளிக்க முயற்சி செய்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பை.